இன்னைக்கான பிக் பாஸ் அன்சீன் ஃபுல்லாகவே வந்து ரேஷ்மாவோட ஆதிக்கத்தில் தான் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கேப்டனாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அன்சீனில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணாலே ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபோ யூ வியூவர்ஸ். இன்னைக்கு அன்சீனில் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சுன்னா, காலையில் மீரா தூங்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா, அப்போ கூட ரேஷ்மா வந்து எங்க நீங்கள் பெருக்கிடுங்கன்னாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பெருக்குனாங்களா. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீரா மிதுன் பெருக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா வந்து சொன்னாங்க, எங்க அந்த ரூமே சேர்த்து தாங்க பெருக்கணும், இந்த ரூம் மட்டும் பெருக்கிட்டு விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. உடனே மீரா சொன்னாங்க, இல்லங்க என் வேலை கிடையாது, நான் இந்த ரூம் மட்டும் தானே பெருக்கணும், என்னால் எப்படிங்க அந்த ரூம் படுக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ ரேஷ்மா சொன்னாங்க, இல்லங்க மதுமிதாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மீரா சொன்னாங்க, இல்லங்க நானும் குக்கிங் டீம்ல ஒர்க் பண்ணியிருப்பல அப்படின்னாங்க. அதுக்கு ரேஷ்மா சொன்னாங்க, இல்லங்க இன்னையோட நான் லாஸ்ட் டே கேப்டன், அதனால இந்த ஒர்க்கோட முடிச்சுக்கோங்க, நாளைக்கு கேப்டன்சி மாறும் அதே மாதிரி டீம்ஸும் மாறும், அப்போ நீங்க பாத்துக்கோங்க, அப்போ நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போனாங்க ரேஷ்மா. அங்க மதுமிதா கேட்டாங்க, என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. இவங்க சொன்னாங்க, இல்லங்க பிரச்சனைலாம் உள்ள இல்லை, அவங்களோட பாயிண்ட் தான் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லன்றது தான், நீங்க அந்த ஒர்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா மீரா அந்த ஒர்க்கை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். மீரா அதுக்கு ஒரு மாதிரி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஓகே நீட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. மதுமிதா சொன்னாங்க, இல்லங்க நானும் கிளீன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் டீம் இருக்கு தெரியுங்களா, அங்க வந்து நான் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன், கிளீனிங் டீம்லையும் நான் வந்து எல்லாமே ஏற கட்டி வச்சேன் அப்படின்னாங்க. ரேஷ்மா சொன்னாங்க, இல்லங்க நான் மீரா கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு ஆமா அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததா, ரேஷ்மா அவங்க வந்து ஓகேங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது அதுக்குள்ளே ஷெரின் சொன்னாங்க, இல்லைங்க இந்த அவன் ஒரே அழுக்காக இருக்குது, அதை வேணால் மீரா வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள், மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. உடனே மதுமிதா சொன்னாங்க, இல்லைங்க அவன் தான் நான் க்ளீன் பண்ணுறேன், உட்காந்துட்டு இருந்தே செய்கிற இடத்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை, அதுதான் நமக்கு செட் ஆகும், நானே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. ரேஷ்மா சொன்னாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன், நீங்கள் யாரும் நடுவில் வந்து டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. கரெக்டான ஒரு பாயிண்ட், ஏன்னா வந்து கேப்டனாக அவங்க தான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கும், வேற ஏதாவது ஒருத்தர் சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக எதுக்கு அப்படின்றதால அவங்க கரெக்டாக ஒரு இடத்துல குறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷெரின் சொன்னாங்க, சரிங்க நீங்கள் காய்கறினா இருக்குங்க, நான் அந்த அவனை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரேஷ்மா ஓகே டன் சூப்பராக இருக்கே இந்த பாயிண்ட் அப்படின்னாங்க. அதோட அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூமில் பேசிட்டு இருந்தாங்க. கவின் நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னார், ரேஷ்மா நேற்று ஃபுல்லாக என்கிட்ட வந்து சேரன் சாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க நாமினேட் பண்ணாமல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா தெளிவான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கவின் நான் இங்கே வந்து ஒரு கேப்டன், நான் வந்து எது மெஜாரிட்டியோ அதை தான் பேச முடியும், அதே மாதிரி நானாக வாலண்டியராக சேரன் சார்கிட்ட ஒரு சண்டையும் போட முடியாது, முக்கியமாக அவர் கத்தி பேசினதான் நான் ஸ்டார்டிங்லேயே பேசியும் முடிச்சுனா நான் ஒரு ஒத்துக்கல, அதுக்கு மேலே நான் எப்படி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் இதில் ஓகே சொல்ல வைக்கிறது, அதை பார்த்தீங்கன்னா அவர் தான் தப்பு பண்ணாதுன்னு சொல்ல வைக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கேட்குறாங்க. கவினும் முதல்ல கவின் ஒரு மாதிரி ரூடாக ஆரம்பித்தேன், நீங்களே பார்த்துருவீங்க நேற்று எப்படி கத்துனாருன்னு. ஆக்சுவலாக கவின் நேற்று எல்லாருமே சொன்னாங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாருன்னு, உண்மையிலேயே வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான வாய்ஸ்லாம் கொடுத்தாலும் இந்த ஒரு அன்சீன் பார்க்கும்போது அவர் மேலேயும் ஒரு சில தப்புகள்லாம் இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. என்னன்றது நம்ம அப்படியே போகிற போக்கில் பார்க்கும். ரேஷ்மா வந்தாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி, இல்லைங்க இது வந்து நான் ஒரு கேப்டனாக நான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. முக்கியமாக இந்த சாக்ஷி அண்ட் ஷெரின் இவங்க ரெண்டு பேர் காண்டானதுக்கு முக்கிய காரணமே வந்து கவின் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே பேசி முடிச்சுட்டு ஓகே கவின்கிட்டயே சால்வ் பண்ணிட்டாங்க, இதனால தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நான் ஒரு கேப்டனாக இருக்க எல்லாரோட மெஜாரிட்டி தான் கேட்குறோம், அதனால தான் நான் அந்த விஷயத்தில் சேரன் சாரை பற்றி பெருசாக பேசல, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேப்டனாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையிலும் நான் கேப்டனாக இல்லைனாலும் தேவையில்லாமல் நான் அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை போட முடியாது, என்னோட கருத்தை நான் சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து சண்டை போட சொல்கிறீங்க தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவினும் சரி ஓகே இது கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு. இதை முடிஞ்சிட்ட பிறகு பெட்ரூம் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க ரேஷ்மா மதுமிதா அதுக்கப்புறம் சாக்ஷி ஷெரின் இவங்க நாலு பேர். அங்கேயும் ரேஷ்மா அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க, இல்லை கவின் செய்யறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னோட கருத்துக்களை அவர் எப்படி அவர் சொல்லலாம், முக்கியமாக அதே மாதிரி அவர் சொல்கிற கருத்து தான் நம்ம எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படின்றாங்க. எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்ஷி மேட்டர் சொன்னாங்க, லாஸ்ட்லியா ஜெயிலுக்கு போகிறான்ற பதற கவின் ஏன் சாக்ஷி ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பதற மாட்டுறாரு, எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி சொன்னாங்க, இதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் விட்டுருங்க அப்படின்னாங்க. மதுமிதா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இல்லை சாக்ஷி உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குக்காக நீங்களும் கவினும் சேர்ந்து ப்ளே பண்ணுறதுன்றது வேற, அதை முடிச்ச பிறகு நீங்கள் என்ன இருக்குன்னா அவளை உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தானா, கவின் உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தானா, நீங்கள் அவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு புரியல, அவங்களுக்கு தமிழ் டக்குன்னு புரியாது, அதனால அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, அவங்கள தான் தப்பாக சொல்லுவாங்க. மறுபடியும் மதுமிதா கரெக்டாக மறுபடியும் விளக்குனாங்க, சரி ஓகேங்க இல்லைங்க என்னால் அப்படி இருக்க முடியல அப்படி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு பார்க்கும்போது அது தப்பாக தோணுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே சால்வ் ஆச்சு. பட் எல்லாருமே என்ன சொல்ல வர கருத்துனா, மதுமிதா முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்னன்னா, கவின் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா சாக்ஷி அண்ட் லாஸ்ட்லியா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ஆச்சு, மறுபடியும் அதே பிரச்சனை தான் இங்கேயும் ஆகுது, என்னன்னா லாஸ்ட்லியா ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லை சாக்ஷி ஜெயிலுக்கு போகிறாங்களா, அதனால தான் ஒரு பிரச்சனை ஆகுது. எதுக்கு மறுபடியும் கவின் வந்து இந்த மாதிரி
மாதிரியான வேலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம்னா இவர் எதுக்கு இன்டர்ஃபயர் ஆகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு நியாயமான கேள்வி தான். இருந்து கவின் சைட்லேருந்து பார்த்தா அவர் என்னன்னா நம்ம டாஸ்க்கு கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் சொல்லும், அவர் சைட்லும் அவர் வேல்யூபாலாக தான் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் கரெக்டான பாயிண்ட் தான் சொல்கிறாங்க, ஆனால் யார் மேலே தப்பு இருக்கு நமக்கே தெரியல. ஏன்னா எல்லாரும் பேசும்போது அவங்க மேலே நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டி ஏரியா இருக்குது தெரியுங்களா, அங்கே வந்து சாண்டியனா, முகீன்ராவு, நம்மளுடைய கவின், மீரா இவங்க நாலு பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கேயும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. முகீன்ரா ஒரு பயங்கரமான கவுண்டர் போட்டார், இந்த பாம்பு பட்டி கீரி பட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட குருநாதர் சொன்னார், ஆனால் அது இப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கவின் அண்ட் ரேஷ்மா கான்வர்சேஷன் நடந்ததுல அந்த ரெஸ்ட் ரூமில், அப்போ வந்து ரேஷ்மா சொன்னாங்க, இல்லை நான் சேரன் சார் கிட்ட தெளிவாக சொன்னேன் என்ன ஒரு விஷயம்னா, பெண்கள்கிட்ட கத்தியும் பேசக்கூடாது தொட்டும் பேசக்கூடாது, ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போல்டான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அதை நான் மறந்துட்டேன், சரி டப்புன்னு ரிமெம்பர் ஆச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் உண்மையிலே சூப்பரான ஒரு பாயிண்டாக இருந்தது. என்னதான் சேரன் சார் தப்பு பண்ணனாலும் அடுத்த வாட்டி அந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்ணாமல் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. கமிங் பேக் டு அந்த ஃப்ரூட்டி ஏரியா, அங்கே என்ன நினச்சினா மீரா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஷெரின் வந்து நேற்று சொன்னாங்கன்னா 25 படம் நடித்தேன், நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே மீரா அடித்து சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க நேஷனல் அவார்டு நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஷெரின் அங்கே வந்து கேட்டுட்டு கத்துனாங்க, எங்கள் ஏங்க இப்படிலாம் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாண்டி அங்கே வந்து சொல்கிறார், ஏ ஏதாவது ஒன்று லூஸ் மாதிரி தப்பு தப்பாக வளராதுன்னு சொல்லிட்டு உடனே மீரா டென்ஷன் ஆகிட்டேன். இன்னும் எல்லாருமே வந்து எப்பயுமே நான் சொல்கிறது தான் தப்புன்றீங்க, நான் அடித்து சொல்கிறேன், நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னாங்க. ஆனால் மீரா மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன்னா சாக்ஷியும் ஷெரினும் நேற்று மீரா மேலே கோவப்பட்டது ரொம்ப தப்பு. மீரா அவங்களுடைய கருத்தை தான் சொன்னாங்க, அவங்க கருத்தை கூட சொல்கிறதுக்கு வீட்டில் உரிமை இல்லைன்னா எப்படி, அதுக்காக அவங்க ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேஷ்மா வந்தாங்க, ரேஷ்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மீரா கிட்ட, இல்லைங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் மீரா ரேஷ்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க, இல்லைங்க அவங்க ரெண்டு பேர் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன், என்னோட கருத்தை தான் நான் சொன்னேன், அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை பற்றியே நான் பேசலை அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவு பண்ணிட்டாங்க. ஷெரினும் நடுவில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆனால் மீரா தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க உங்களோட கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லும் போது இத்தனை வாட்டி என்ன நாமினேட் பண்ணியிருக்கீங்க, அப்போலாம் நான் கேட்டுட்டு அமைதியாக தானே இருந்தேன், அப்போ என்னோட கருத்தை சொல்லும்போது நீங்களும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீராவும் இந்த வாட்டி தான் ஒரு தெளிவாக பக்காவாக ஒரு விஷயத்தை பேசினாங்க. நான் தான் நினச்சேன் மீரா உங்களுக்குள்ளேயே அந்த தெளிவு வந்துருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாக என்ன நடந்ததுன்னா ரேஷ்மா மறுபடியும் கிச்சன் ஏரியாவுக்குள்ளே போய் சாக்ஷி கிட்டே எல்லாருக்கிட்டே பேசுகிறாங்க. சாக்ஷி தான் தெரியுமே அந்த புள்ள காதிலே கேட்க மாட்டேங்கல அபலா பலா பலாபான்னு கத்துது. அவங்க தெளிவாக சொன்னாங்க, இல்லைங்க உங்களுக்கும் மீராவுக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை, அவங்க அவங்களோட கருத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி என்ன சொன்னாங்க, கருத்தை சொல்லட்டோம் அதில் ஒரு நாலு வேலிடான பாயிண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது என்ன நியாயம், இது நியாயமே இல்லை அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சாக்ஷி செய்தது முழுக்க தவறு. சாக்ஷி என்னன்னா கவின் மேலே இருக்க கோவத்தை இப்படி வந்து காட்டினது ரொம்பவே தவறான விஷயம், இதெல்லாம் தான் இந்த அன்சீன்ல நடந்தது. பட் எல்லாருமே என்ன சொல்ற விஷயம்னா கவின் மேலேயும் சாக்ஷி மேலேயும் தான் தப்புன்றாங்க. என்னுடைய அந்த சொல்யூஷனாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ பார்க்கும்போது கவின் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவர் ஒரு டாஸ்க்காக பார்த்துட்டு அவரோட பாயிண்ட் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இதில் சாக்ஷியும் ஷெரின் பாவம் அவங்களுக்கு லாங்குவேஜ் சுத்தமாக புரியாது, சாக்ஷிக்கு புரிஞ்சாலும் கூட ஷெரினுக்கு புரியாது. அதனால சாக்ஷி வந்து கவின் மேலே டைரெக்டாக கோவப்படுறதுக்கு பதிலாக மீரா மேலே கோவப்படுது ரொம்பவே தப்புன்றத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் இந்த அன்சீனை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் தோணுச்சு அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சாக்ஷியாக இருக்கட்டும், மீராவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாமினேஷனில் இருக்காங்க. அந்த 6 நீங்கள் யார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸில் லிங்கை கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் அவங்க 6 வரும், அந்த 6 நீங்கள் யாருக்கு அதிக ஓட்டு போகிறீங்களோ அவங்க வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. இது விஜய் டிவியோட போல் இல்லை, நெட் டிவியோட போல். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, அதில் ஓட்டு போட்டால் வீட்டில் தானே இருப்பாங்க, இது தானே ஓட்டு போட்டால் வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வார எவிக்ஷன்ல யார் வருவான்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்கையும் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் கன்ஃபார்மா வெளியே வருவான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஒரு வீடியோ பண்றேன், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பேசிக்கிறேன், நான் பிரவீன், கே எஸ் பாய்.